எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை. குழந்தையின்மைங்கிறது வந்து இப்போ 100 பேரில் 15 பேருக்கு காமனாக இருந்துகிட்ருக்கு. இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி, இன்னொன்று செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. பிரைமரி இன்ஃபர்டிலிட்டினா என்னென்னா, 1 இயர் ஆஃப் ரெகுலர் அன்ப்ரொடக்டட் இன்டர்கோர்ஸில் இருந்தவங்க கன்சீவாக முடியல அப்படின்னா அது வந்து பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி. அதாவது 1 இயருக்கு அவங்க எந்த கான்ட்ராசெப்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. கருத்தடை மாத்திரையோ காண்டமோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி அந்த 1 இயர் கன்சீவ் ஆகலைன்னா அது பிரைமரி இன்ஃபர்டிலிட்டி. செகண்டரி இன்ஃபர்டிலிட்டினா ஆல்ரெடி ஒரு கன்செப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அபார்ஷன் இருக்கலாம், ஒரு எக்டோபிக் இருக்கலாம், இல்லை பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. யூரின் டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும், நான் ஸ்கேனில் வந்து சாக் தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி இருந்து கூட அடுத்து கன்சீவ் ஆக முடியலன்னா அது வந்து செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளே 3/4 ஆஃப் த பேஷண்ட்ஸ் கன்சீவ் ஆயிடலாம். 1 இயர்க்குள்ளே 85% வந்து கன்செப்ஷன் பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இது 1 இயருக்கு வந்து கன்சீவ் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்தது எவால்வேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் 35 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க, சப்போஸ் வந்து பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது, மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 1 இயர் வரையும் வெயிட் பண்ண தேவையில்லை. வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளே எவால்வேஷன் ஸ்டார்ட் பண்ணும். நார்மலாக ஃபெர்டிலைசேஷன் ஓவலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓவலேஷன் எப்படின்னா என்னென்னா, ஒரு மென்சுரல் சைக்கிள் 28 டேஸ் இருக்குன்னா அதில் 14th day வந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகுதும். அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிறப்போ காண்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் போய் ஃபெலோப்பியன் டியூப்பில், ஸ்பெர்ம் எது வழியாக போகும்னா சர்விக்ஸ், அதுக்கப்புறம் யூட்ரஸ், அப்புறம் ஃபெலோப்பியன் டியூப் வழியாக ஸ்விம் பண்ணி போய் மேலே அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிற ஓவலேஷன் பீரியடில் வந்து அவங்க ஃபியூஸ் ஆகிற டைம் தான், அது பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். இந்த ஃபெர்டிலைசேஷன், இந்த மாதிரி ஓவலேஷன் ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே நார்மலாக இருக்கணும்னா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து நார்மலாக இருக்கணும். சர்விக்ஸ்லேருந்து வெஜைனாலேருந்து யூட்ரஸ்லேருந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ் ஓவரி எல்லாமே நார்மலாக இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இதில் ஏதாவது ஒரு பேராமீட்டர், சப்போஸ் செமன் பேராமீட்டர்ஸோ இல்லை வெஜைனா சர்விக்ஸ்லையோ யூட்ரஸ்லையோ ஓவரிலோ டியூப்ஸில் எந்த இதுலையாக இருந்தாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா இந்த கன்செப்ஷன் வந்து டிலே ஆகலாம். இதை நம்ம எவால்வேட் பண்ணுறதுக்கு வித்தின் 1 இயருக்குள்ளே நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆஃப்டர் 1 இயர் நம்ம வந்து எவால்வேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஜென்ரல் காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஏஜ் மோர் தென் 35 இயர்ஸ் ஃபீமேல் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த ஊசைட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கன்செப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கணும். இல்லை ஒபிசிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரென்னுவஸாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், கெஃபைன், இது எல்லாமே வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டை கம்மி பண்ணும். இதில் வந்து மெயினாக மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டின்னு 2 இருக்குது. மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய காசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து வேரிகோசி, அப்புறம் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், எப்படி டைமோ ஆர்கைடிஸ், இல்லாட்டி வந்து குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி. அதை நம்ம செமன் அனாலிசிஸ் மூலமாகவும் இல்லை கேரியோடைப்பிங், அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரோட்டா மூலமாக எவால்வேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஃபீமேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி. ஃபீமேல் ஃபேக்டரில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவரி, யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப், சர்விக்ஸ், வெஜைனா அண்ட் த பெல்விஸ், இது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணி தான் ஒரு ஃபீமேல் வந்து கன்சீவ் ஆகாவாங்க. ஓவலேட்ரி ஃபேக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நார்மலாக ஓவலேஷன் நடக்காமல் ஆன் ஓவலேஷனாக இருக்கலாம், அதாவது கருமுட்டை ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு என்னென்ன காசஸ் பார்க்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவரிஸாக இருக்கும், இல்லாட்டி ப்ரீ மெச்சூராகவே ஓவரி அண்ட் ஃபெயிலியர் இருக்கும். அந்த ஊசைட்ஸோட குவாலிட்டியும் இல்லை வந்து நம்பர் ஆஃப் ஊசைட்ஸும் கம்மியாயிடலாம். அது வந்து ப்ரீ மெச்சூர் ஓவரி அண்ட் ஃபெயிலியர், பிஃபோர் 40 இயர்ஸ்லேயும் அவங்களுக்கு வந்து இது நடக்கும். தென் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ்னால சாக்லேட் சிஸ்ட் வரலாம். ஸோ இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா WHO படி 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஹைப்போகோனோட்ரோபிக் ஹைப்போகோனோடிசம். அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாகவே ஹைப்போதலமஸ், பிட்யூட்ரி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து எல்லா ஹார்மோன்ஸுமே கம்மியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது சிண்ட்ரோமாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், டியூமராக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷன் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கிறதுனால ஹைப்போதாலமஸ் பிட்யூட்ரி எஃபெக்ட் ஆகி ஓவராலாக வந்து எல்லா ஹார்மோன்ஸும் கம்மியாயிடும். அந்த காஸ் வந்து ஹைப்போகோனோட்ரோபிக் ஹைப்போகோனோடிசம். அதுக்கு நம்ம வந்து கோனோடோட்ரோஃபின்ஸ் அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட் பண்ணணும் ஹார்மோன்ஸை. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ஆன் ஓவலேஷன் என்ன அப்படின்னா, யூ கோனோட்ரோஃபிக் ஆன் ஓவலேஷன், அதாவது உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். உங்களோட டயட் மாடிஃபிகேஷன் அதனால் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால வர்றது தான் நான் யூ கோனோடோட்ரோஃபிக் ஆன் ஓவலேஷன். தேர்ட் டைப் வந்து ஹைப்பர் கோனோடோட்ரோஃபிக் ஹைப்போகோனோடிசம். இதில் வந்து என்னென்னா, உங்கள் ஹார்மோன்ஸ், பிட்யூட்ரி, ஹைப்போதலமஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட பெரிஃபரி ஸ்ட்ரக்சர், ஓவரியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ரீமெச்சூர் ஓவரியன் ஃபெயிலியராக இருக்கலாம். ஸோ ஓவரி செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் கம்மியாகிடும், ஈஸ்ட்ரஜன்லாம் ஃபீட்பேக் இல்லாததுனால இன்க்ரீஸ்ட் எஃப்எஸ்எச் எல்எச் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ப்ரொலாக்டினமிக் ஆன் ஓவலேஷன் இருக்குது. ப்ரொலாக்டின் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கன்செப்ஷன் வந்து டிலே ஆகும்.
தைராய்டு லெவல்ஸும் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிபியூஷன் டு ஃபர்டிலிட்டி. ஸோ ஃப்ரீ டி ஃபோர் அண்ட் டிஎஸ்ஹெச் வந்து எடுத்து பார்த்துக்கணும். டிஎஸ்ஹெச் அதிகமாக இருந்தால் ஹைப்போதைராய்டிசம், அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன டெஸ்ட் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவிலேஷன் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து சிம்டம்ஸ்லேயே கண்டுபிடிச்சிக்க முடியும். எப்படி நம்ம நாளுக்கு அந்த டே 14 அப்போது மினிமல் மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் மாதிரி மிச்சுவல்ஸ்மஸ் மெயின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இல்லைனா ஸ்பாட்டிங் கூட இருக்கலாம். உங்களோட பேசல் பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிரும். 2-3 hours ஆஃப்டர் ஓவிலேஷன் பார்த்தீங்கன்னா 0.4-0.8 Fahrenheit வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். சர்விக்கல் மியூக்கஸ் வந்து ஸ்ட்ரெச்சபிலிட்டி அதிகமாக இருக்கும், தின்னாக இருக்கும், எலாஸ்டிக்காக ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸ் ஆஃப் ஓவிலேஷன், உங்களுக்கு ஓவிலேஷன் நடந்திருக்குங்கிறத சயின்ஸ். இதை எப்படி நம்ம ஹார்மோனல் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூரினரி எல்எச் கிட்டன்னு ஒன்று இருக்குது, மிட் லியூட்டியல் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லுவாங்க, அது மூலமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மோர் தென் 3 nanograms இருந்துச்சுன்னா ஓவிலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ஃபாலிகுலர் மெட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது. டே 1st உங்களுக்கு மென்சஸ் வருதுன்னா ஒரு டே 9 உங்களோட ஃபாலிகுலர் க்ரோத்தை மானிட்டர் பண்ணி அதில் வந்து ரப்ச்சர் ஆயிருக்கா, பிஓடியில் ஃப்ளூயிட் இருக்கா, ஃபாலிக்கில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஃபாலிக்கில் ஸ்டடி, தட் இஸ் அல்ட்ராசவுண்ட் ஃபாலிக்லமெட்ரி. இது எல்லாமே மூலமாக நம்ம ஓவிலேஷன் நடந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம். பேசிக்காக ஒரு உமன் வந்து ஃபெர்டைலாக இருக்கிறதுக்கு மெயின் வந்து ஓவரியன் ரிசர்வ் இருக்கணும், அதாவது அந்த ரிமைனிங் பூல் ஆஃப் ஓசைட்ஸே எந்த அளவுக்கு சைஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் ஓவரியன் ரிசர்வ். இந்த ஓவரியன் ரிசர்வ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதாவது உங்கள் பீரியட்ஸ் ஆகி டே 3 எஃப்எஸ்ஹெச் பார்க்கலாம், இல்லை ஆன்டிமுல்லேனன் ஹார்மோன், அப்புறம் ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட் அண்ட் ஈஸ்டோடயால், இது மூலமாக நம்ம வந்து ஓவரியன் ரிசர்வ் வந்து பார்த்துக்கணும். சப்போஸ் இது எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னென்னு இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பாலிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குன்னா அதுக்கேற்றப்பில் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ட் பிசிஓஎஸ்க்கு லாப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங் அந்த மாதிரி போகலாம். இல்லை ஆன் ஓவிலேஷன் இருக்குன்னா அதுக்கேற்றப்பில் சூப்பர் ஓவிலேஷன் ட்ரக்ஸ் கொடுத்து, இல்லை IVF கண்ட்ரோல்டு ஓவரியன் ஹைப்பர்ஸ்டிமுலேஷன் பண்ணலாம். ப்ரீமச்சூர் ஓவரியன் ஃபெயிலியர் அப்படின்னா டோனர் ஓசைட்ஸ் அந்த மாதிரி போகலாம். செகண்ட் நான் சொன்னபடி ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன் டியூப் காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இல்லாட்டி டிபி, எண்டோமெட்ரியோசிஸ்லாம் அடிஷன்ஸ் இருக்கலாம். ஸோ டியூபல் கிங்கிங் இருக்கும். இந்த மாதிரி காசஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா HSGங்கிறது மூலமாக கண்டுபிடிக்கலாம். HSGனா நம்ம சர்விக்ஸ் வழியாக டை இன்ஜெக்ட் பண்ணி யூட்ரஸோட கேவிட்டியும் ஃபெலோப்பியன் டியூப்பில் ப்ராக்ஸிமல் பிளாக் இருக்கா டிஸ்டல் பிளாக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் HSG மூலமாக கண்டுபிடிக்கிறது. அப்படி நம்ம பிளாக் எங்கே இருக்குங்கிறத நம்ம வந்து ஹிஸ்டோஸ்கோபி மூலமாக கேன்லேஷன் பண்ணி அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து லேப்ரோஸ்கோபிக் மூலமாக சப்போஸ் டிஸ்டல் பிளாக் இருந்துச்சுன்னா ஃபிம்ரியோ பிளாஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா மைக்ரோ சர்ஜரிஸ் வந்து நம்ம வந்து டியூபல் பெத்தாலஜிக்கு பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் இஸ் யூட்ரைன் ஃபேக்டர். யூட்ரைன் ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கலாம், ஏதாவது பாலிப்பாக இருக்கலாம், ஃபைப்ராய்டாக இருக்கலாம், இல்லாட்டி உள்ள அடிஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை யூட்ரைன் அனாமலிஸ் இருக்கலாம், ஏதாவது நார்மல் டெவலப்மெண்ட்லேருந்து மாறுபட்டு ஒரு ஹார்ன் மட்டும் இருக்குது, பைகார்னேட் யூட்ரஸ், செப்டேட், அந்த மாதிரி அனாமலிஸ் யூட்ரஸ் இருக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அல்ட்ராசவுண்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி HSG மூலமாக கேவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டு எப்படி என்ன சர்ஜரி பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஃபைப்ராய்டு இருக்குன்னா ஹிஸ்டோஸ்கோபிக் மூலமாக சப்மியூகோசல் ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா மயோமெக்டமி பண்ணலாம். இல்லை இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டாக இருக்குது அப்படின்னா லாப்ரோஸ்கோபிக் மூலமாக நம்ம வந்து மயோமெக்டமி பண்ணிக்கலாம். பாலிப் இருக்குன்னா பாலிபெக்டமி, ஹிஸ்டோஸ்கோபி மூலமாக பாலிபெக்டமி பண்ணிக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்க்கு அப்புறம் சர்விக்கல் ஃபேக்டர் இருக்குது. சர்விக்ஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை வந்து ஆன்டிஸ்போம் ஆன்டிபாடிஸ் கூட ப்ரொடியூஸ் ஆகலாம். அதெல்லாமே நம்ம சர்விக்கல் மியூக்கஸ் டெஸ்ட் எடுத்து அதுக்கேற்றப்பில் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்து வெஜினல் காஸ். வெஜினல் காஸ் என்னவாக இருக்கலாம்னா அட்ரீஷியா இருக்கலாம், இம்பர்ஃபரேட் ஹைமன் இருக்கலாம், வெஜினிஸ்மஸ் ஃபங்க்ஷனலாக வெஜினிஸ்மஸ் கான்டாக்ட் இருக்கும்பொழுது மட்டும் அந்த மசில் ஸ்பாஸம்னால அவங்களால வந்து ஃபர்தராக கன்வியூ பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. பெல்விக் காசஸில் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், இல்லைனா அடிஷன்ஸ், பழைய இன்ஃபெக்ஷன்ஸ்னால அடிஷன்ஸ் இருக்கனால ஃப்ரோசன் பெல்விஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஸோ காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி எல்லாமே பார்த்துட்டோம். இந்த சைட் ஸ்பெசிஃபிக் காசஸை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சைட் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா டெஃபினெட்லி வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி பற்றி நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இதை வந்து எல்லாமே ஒரே இதில் பண்ண முடியும்னா நம்ம டயக்னோஸ்டிக் ஸ்டோ லேப்ரோஸ்கோபிக்னு அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணோம்னா, நம்ம ஹிஸ்டோஸ்கோபி மூலமாக உள்ள பெத்தாலஜி கண்டுபிடிச்சோம்னா லேப்ரோஸ்கோபிக் மூலமாக ஓவரி யூட்ரஸ் டியூப்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம், பெல்விஸ் அப்படி இருக்கும் பார்த்துக்கலாம். ஸோ லேப்ரோஸ் டயக்னோஸ்டிக் ஹிஸ்டோ லேப்ரோஸ்கோபி வித் குரோமோ பெர்டர்பேஷன், அதுதான் வந்து ஐடியல் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் திஸ் இன்ஃபர்டிலிட்டி. தேங்க்யூ.